ஹலோ, நாங்கள் தான் உங்கள் ட்ரீம் கப்பிள்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் பிளான் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, திருப்பூர் போயிட்டு தான் போக போகிறோம். திருப்பூரில் உங்கள் அண்ணன் வீடு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து ஊட்டிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இருக்கு சுஜி மயில் பிடிக்க போறா. ஏதோ பட்டு சத்தியமா தெரியல. ஸோ கேமராவில் தெரியல. வாங்க நேரில் போகலாம். மயில் கொத்த போது திருப்பி டொம்முன்னு. ஆ, கொத்தாது, கத்தம். அந்த மயில பறந்துச்சு. நைஸ் பிளேஸ். ஸோ மயில் எல்லாம் பறந்து ஓடி போச்சு. பைத்தியம். ஸோ இந்த காரில் தான் நாங்கள் போக போகிறோம். கார் போகிற இடத்துல நல்லா கார் வாஷ் பண்ணுறாங்க. சுஜி இவங்க தான் சூப்பர் சுஜி. கார் நல்லா தேய்ச்சி கழுவுங்க. நான் ஒரு கீழே அழுக்கு இருக்கு. சே அங்கே தான் தேய்ச்சி கழுவுங்க. அப்படி தேய்ச்சா போவோம்மா. ஸோ நான் விசிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒழுங்காக கார் கழுவுறாங்களா இல்லை சூப்பர்வைசர் பண்ணலாம் ஒருத்தர். வாமா மின்னல் ஹாய். ஹலோ, நாங்கள் தான் ட்ரீம் கப்பல்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு போக போகிறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது தான். ஆஃப்டர் மேரேஜ் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் தான். ஆல்ரெடி ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ண வீடியோ வந்து முன்னாடி கிளிப்பில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம டயர்ட். நேற்றே வீடியோ எடுக்கலாம். இங்கே பச்சசிங்லாம் திருப்பூர் வந்து இந்த ட்ரெஸ்ஸெலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போயிட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே போனோம். பட் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், அது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறோம். வாங்க போகலாம். ஸோ கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்கு போகிறோம். ஊட்டியில் எவ்வளோ குளிராக இருக்குன்னு தெரில. இப்போ திருப்பூரில் இருக்கோம். இங்கேயே செம்ம குளிராக இருக்குது. நைட்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போயே 10:00. இப்போயே செம்ம கிளைமேட்டிங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க போகலாம். சரி, இதான் நம்ம காரு. ஸோ இதில் தான் போக போகிறோம். ஸோ போகும்போது என்னென்ன இருக்குது தெரில. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் ஃபன்னும் பண்ண போகிறோம். சுஜியை வச்சு செய்யவும் போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் சுஜிக்கு. அது இல்லாமல் சில கேம்ஸும் இருக்குது.
ஸோ உள்ளே பார்க்குறதுக்கு வாங்க. ஸோ இங்கே கோயிலுக்கு போனாங்க. ஸோ சாப்பாடு போடுறதுனால இவங்க எல்லாருமே இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ட்ரிப்புக்கு ஸ்டார்ட் பண்ணி கிளம்பலான்னு சொன்னால் கிளம்பவும் மாட்டுறாங்க. இவங்களை என்ன பண்ணது தெரியல, வாய் பாருங்க வந்து. ஸோ ஓகே வாயில ஓட்டி நீ இது இப்போ தோடி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை மட்டும் விட்டுட்டு அவங்க மட்டும் தனியாக காரில் போகிறாங்க. ஏன்னா இடம் இல்லையா, அதனால் அவங்க மட்டும் காரில் போயிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம காண்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, போய்தான் ஆகணும். வாங்க போகலாம். இப்போ மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோத்தகிரிலேருந்து ஊட்டி வரைக்கும் போகிறோம். ஸோ சுஜி வந்து காரில் அமுச்சிட்டோம், நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பைக்கில் வரோம். ஏன்னா ஸோ கார் அங்கங்கே நிப்பாட்டி வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இங்கே அட்வென்ச்சர்லாம் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கனாவே தெரியும், உள்ளவே செம்ம மலை பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் வரையும் இல்லை அந்த மாதிரி மலையை சதி கொட்டா மாதிரி இருக்குது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு அய்யனார் சாமி இருக்கார். ஸோ சாமியை கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ட்ரிப்பை. வாங்க போவோம். என்னாச்சு, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பைக்கில் மலை ஏறுறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே யானைகள்லாம் நடமாடும்மா, நல்லா இருக்கு. புரியல, நான் மாற்றேன். ஸோ வேற லெவலில் இருக்கு. ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய மலை. ஸோ ஒரு 30-40 ஏற்றா டியோ பைக் தான். ஸோ அப்படியே அழகாக ஏற்றிட்டு பொறுமையாக போக வேண்டியதான். ஸோ பைக்கில் போயிட்டு இருக்கேன், பின்னாடி கார்லாம் வருது. நல்ல ஒரு பயங்கரமான ட்ரிப்பு தான். கார் கார்லாம் மறைக்கிறாங்க. ஸோ போயிட்டு இருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் தான், இவன் தான் என் ஃப்ரெண்டு இளங்கோவன். ஸோ அப்படியே போக வேண்டியதான் மலையில். நல்லா பெரிய பெரிய பெண்டு பெண்டாக வருது. இருந்து ஊட்டிக்கு வந்து மொத்தம் 55 கிலோமீட்டரு. ஸோ நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஏறியிருப்போம். ஸோ வியூ பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு வளைவில் நின்றுட்டு இருக்கோம். வியூ பாயிண்ட்டை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மலையை ஏறத்தே பெரிய விஷயம். இந்த வலையில் நின்றுட்டு எனக்கு கேமராமேன் வர ஒரு அளவுக்கு பிடிக்க சொல்லி. ஸோ ஓகே, என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா, இப்போ ஜம்ப் பண்ண போகிறேன். இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடலாமா? நீங்கள் பண்ணதாக சொல்லுவீங்க. ஸோ ஓகே, 1, 2, 3 போகலாமா? இப்படி ஜம்ப் பண்ணி எல்லாம் ஒன்றால் பைக்கில் வரும்போது மேட்டுப்பாளையம் காட்சி முனைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து விசிட் பண்ணுற பாயிண்ட்டு. ஸோ வேற லெவலில் இருக்குது. இவங்களும் இங்கே விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே உங்களை கேட்சப் பண்ணிட்டேன். என்ன கூட்டிகிட்டு வசனா அந்த பேனர் காட்டுங்க, அந்த பேனர். இதான் மேட்டுப்பாளையம் காட்சி முனை. ஸோ ஊட்டிக்கு வரும்போது இந்த பிளேஸை மிஸ் பண்ணுறாதீங்க. வீட்டிலேருந்து 1500 மீட்டர், ஸோ 1.5 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கோம் நம்ம. இது பார்க்கும்போது சுஜிதா, ரோஸ், நான்தான் ஜாக். ஆமா, தானே. அங்க பாரு மேகத்தோட அந்த நிழல் பாரு. சோ வேற லெவல்ல இருக்குல்ல சுஜி. பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா இந்த ஊர்ல எதனே எந்த. சோ ஓகே, கீழே இருந்து 35 கிலோமீட்டர் வந்தாச்சு. மச்சா கொஞ்சம் வந்துடுறா, வந்துடா. ஸோ ஸ்டார்ட் பண்ண, ஸ்டார்ட் பண்ண, ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏய் வண்டிடா, டி ஓகே. ஸோ 35 கிலோமீட்டர் மேலே வந்தாச்சு. இவன் ரோட்டில் நின்று வீடியோ எடுத்துருக்கேன், எப்படி பேசுறதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா நம்மளுக்குனே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஸோ ஃபோட்டோ எடுத்தோம், ஃபோட்டோவும் சூப்பராக வந்திருக்கு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அது என்னது டீயலை, இது பேர் என்னதுரா டீயலை ஃபுல்லாகவே இப்போது ஃபுல்லாக இங்கே இதுதான் விவசாயம் பண்ணுறாங்க போல். பட் பார்க்க நல்லா இருக்குது. இப்போ விசிட் பண்ணான்னு பார்த்தா எங்களுக்கு டைம் இல்லை, அவங்கள காரில் அமுச்சாச்சு வந்தவங்கள. இப்போ போகலாமா கேமராமேன்? ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் மேலே ஏறியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது, ஆனால் என்ன கோவில் தெரியல, சிவசக்தி டெம்பிள்னு சொல்லிட்டு அம்மையாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விசிட்டும் நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா இங்கேருந்து 35 கிலோமீட்டரில் நல்ல ஒரு கோவில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் தான் இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்டு காட்டிடுங்க. இங்கேருந்து ஊட்டி வந்து 27 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஊட்டியாக இருக்கும், ஏன்னா இந்த ரூட்டில் தான் எங்களுக்கு காமிச்சிருக்கு மேப்பு. ஸோ இப்படி தான் போகிறோம். வந்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, அங்கே வந்து நிறைய இடத்துக்கு போகலான்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ரூமுக்கு போய் காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய இடத்த விசிட் பண்ணி காட்டுறேன். இப்போது போகலாம். பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம், வேறு லெவலில் இருக்குது. சளி 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 காய்ஸ். ஸோ இப்போ தான் ஒரு டீ கடையில் டீ குடித்தோம். பார்த்தீங்கன்னா ஊட்டி இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது, கூடலூர் 69 கிலோமீட்டர், உப்பில் துறை 15 கிலோமீட்டர், கக்குச்சி அது எத்தனை கிலோமீட்டர் தெரியல, அங்கே போர்டு மறைச்சிருக்கு. ஸோ இன்னும் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம். ஒரு வழியாக ரூமை தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ரேட்டுக்கு ரூம் எடுத்துட்டோம். ஸோ சுஜியை மீட் பண்ணியாச்சு, இப்போ தான் வந்து அவங்க ரீச் பண்ணாங்க. ஸோ நல்லா தான் இருக்கு ரூம்ஸ், வாங்க ரூம்ஸை காட்டுறோம். ஸோ சின்ன ஒரு பால்கனி வேறு இருக்கு. அது பிரச்சனை இல்லை, நடக்கும் போது கை உள்ள மாட்டிக்கிச்சு. ஸோ செம்ம பெயினாக இருக்குது. இவங்க பால்கனி பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து விசிட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா சேரு சகதி மாதிரி பார்க்கறேன். ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு, ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியை வந்து சுற்றி பார்க்க போகிறோம், என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ போட்டிங்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, கூட்டிகிட்டு வர சொன்னாங்க பைக்கில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காரில் வந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களை காரில் வர வச்சுட்டு நான் பைக்கில் வந்தேன். நாங்கள் சொல்கிறோம், ஏன்னா ஃபுல்லாக பனியாக இருக்குல்ல, கையெல்லாம் உறைஞ்சிச்சு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம விசிட் பண்ணுற பிளேஸை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம். பாய்.